வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டுக்கில் ஐடி வந்து பார்த்துருப்பீங்க, வின்சன்ஸோ ஐடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, எஸ்கே சபீர் ஐடியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பார்க்கும்போது என்னடா எவ்வளோ காசு போட்டிருக்காங்களா ஐடியெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் சொல்ல போகிற அந்த அஞ்சு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ரொம்ப ஆச்சரியப்படுத்தும், ஓகேவா? ஸோ இந்த ஐடியெல்லாம் நம்ம கிட்ட இன்சன்ஸ் போவே நாம தான் கெத்து, சரிங்க? தமிழ்நாட்டில் நம்ம வந்து அடிச்சுக்க எவனுமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட அஞ்சு ஐடி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐடியெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவே ஆத்தி இது என்னென்ன பக்கா இல்லைன்னா உண்மையெல்லாம் வாங்கி வச்சுருக்கானா சொல்லி நீங்களே ரொம்ப சிரிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு ஐடி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம், ஓகேவா? ஸோ என்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டானிக் மியூசிக்கெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து நினைக்கலாம் என்ன கமிட் ஐட்டே ஐடியா சொல்லி கேட்பீங்க. இல்லை இல்லை, சும்மா போட்டேன், ஓகேவா? போடணும்னு தோணுச்சு, ஸோ அதான் போட்டுவிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்து டாபிக்குள்ளே வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி ஃபஸ்ட் ஐடி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது 50 32 43 85 3, ஓகேவா? ஸோ இந்த ஐடி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பேர் எழுதிருக்கு, சரி கண்ணுக்கு தெரிய மாட்டேது. சரி ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரவே இல்லை போல். சரி ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது பார்த்து தெரியல. வா, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்காரு இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது இது ஒரு பக்கா என்னன்னு தெரியல, ஓகேவா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஐடி, உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐடி தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்காரு, சரிங்களா? இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம கூட இருந்து சொல்லுவோமே, வெறித்தனமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சுருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2019 அஞ்சாம் மாதம் வந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் மேட்ச் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒர 300 லைக் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 4 எலிபாஸ் போட்டிருக்காரு. சரி ஓகே, ஸோ எதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஸ்டாப் பண்ணாரு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஐடி பார்ப்போம், ஓகேவா? ஸோ இருங்க, மூச்சு வாங்குதுப்பா, எப்போ முடியல. இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா 10 16 31 13, ஓகேவா? அந்த ஐடி தான். ஸோ இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன் பாருங்களேன், நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ 1 மாதம் ஆயிடுச்சு உள்ளே வந்து. சரி ஓகே, இப்போ பாருங்களேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிபாஸ் ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாருமே நம்ப மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலிபாஸ், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். இந்த ஐடியெலாம் சேலை விட்டு வச்சுக்கோங்க, சேலுக்கு வந்து நம்ம விட்டோம்னா 10,000 மேலே போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பாருங்கள், பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு 5 மாதமாக வந்து வந்து போயிருக்காரு. ஆனால் பேஜ் கம்மி, ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலி பஸ்லாம் போட்டிருக்காரு, சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பிளேயரு. ஸோ லைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0, பார்த்துக்கோங்க என்ன இது. சரி, மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்காரு. ஸோ அப்படி இருந்தும் எப்படி ஃபஸ்ட்டு எலி பஸ்லாம் போட்டாலும் சார் தெரியாமல் இருக்குது. இவர் வந்து ஒரு சீனாக தான் நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ சீனம் பாஸில் வந்து இவங்க எழுதி வச்சுருக்காரு. நம்ம பாஸில் வந்து சொல்லணும்னா அந்த காராபூந்தி அப்படியே துப்புனா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த பாஷை இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 25 96 94 36 8, சரிங்களா? ஸோ இந்த ஐடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஆரஞ்சா, எனக்கே ஒன்றும் கண்ணு தெரிய மாட்டேது. சரி ஓகே, இது பார்த்தீங்களா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு இயர் பர்ஸ்பென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரீஃபயர் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து வந்து விளையாடுறாரு போல். ஸோ 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எலிபாஸ் போட்டிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பொயாவே எடுக்கல போல, பார்த்துக்கோ என்ன ஏதுன்னு. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவாயில்ல, சரிங்களா? ஏதோ மேட்ச் வாண்டிருக்காரு. அடுத்து 2 மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா எலிபாஸ் போட்டிருக்காரு, சரிங்களா? இவர்கிட்ட 2வது செகண்ட் எலிபாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல. ஸோ ஹெட்செட் ரேட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 23 இருக்குது. ஸோ பரவாயில்ல, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்ட்டு இல்லை, ஓகேவா? ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0. இப்போ இந்த ஐடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இதெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 4வது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ 37 95 64 02 2, சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பண்ணி பாருங்கள், நீங்களே வந்து ஷாக் ஆகுவீங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 4வது பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் எத்தனைப்பா, 60? சரி ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆடவே இல்லை, ஓகேவா? ஸோ ஒரு பேட்ச்சுக்கும் காணும். ஸோ இந்த பேஜ் வந்து இந்த மாதம் பேஜ், ஓகேவா? அந்த குதிரமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பேஜ். ஆனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீசனும் வரவே இல்லை, ஓகேவா? ஸோ பழைய சீசன் வந்து வந்தது. ஆனால் இது எப்படி வந்து இந்த ட்ரெஸ் வந்து இவர் எடுத்தாருன்னு தான் தெரியல, ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பொய்யா எடுத்திருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜே காணும், சரிங்களா? சரி ஓகே, லைக் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, 3000 லைக் வாங்கியிருக்காரு, சரிங்களா? ஆனால் எப்படி என்ன இது ஒன்றும் புரிய மாட்டேது.
பாருங்கள் ஹெட்செட் ரேட்டுலாம் இதில் கிளாஸ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ போக மாட்டார் போல். சரி ஓகே, வேறு என்ன அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கப்படுது யார் வந்து பார்த்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 66 89 88 42 9 ஓகேவா. ஸோ இந்த ஐடி நான் சொல்கிற ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பலைனா உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் அடித்து பாருங்கள், நீங்களே சாக்காவீங்க. என்னடா ஐடி, ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் பக் ஆகிடுச்சா இல்லை இந்த ஐடியே பக் ஆகிடுச்சா சொல்லி நீங்களே வந்து குழப்பிவிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருப்பா இது பாருங்க, லெவல் 1 பாருங்க, இப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்துங்களா அத்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய எலிட் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது எப்போயோ வந்தது சீசன் 10 நினைக்கிறேன். ஸோ பேட்ச் பாருங்கண்ணே எல்லா எலிட் பாஸ் போட்டிருக்காரு. ஸோ பேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கதி கலங்கிடுச்சு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஓகேவா, ஆனால் லெவல் வந்து 1. எப்படி வந்து பண்ணாலும் தெரியல, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கும் போட்டதே இல்லை போல். ஃபுல்லாக வந்து பார்த்தா எழுபாஸ் தான் போட்டிருக்காரு சரிங்களா, ஆனால் ஒரு மேட்ச்சுக்கும் வேலை பாருங்கள் என்ன எதுன்னு என்ன இதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஹெட்செட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கட காணோம் இல்லையா. ஸோ அவ்வளோ போகலை போல சரிங்க, எந்த ஒரு மேட்ச் வந்து போகலை போல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த 5 ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஐடி வந்து செம்ம மாசாக இருந்துச்சு, எந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக வந்து சொல்லி சொல்லுங்கள். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் கிரிமினல் ஐடி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு, ஏன்னா அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடி சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃபேஸ், இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ போடுவோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து சந்திப்போம் சரிங்களா. ஸோ இந்த ஐடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 லைக் வரணும். ஸோ பார்ப்போம் என்ன இதுன்னு.